ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ரெசிபி வீடியோ தான். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோஸ் ப்ராப்பராக போட்டு, கொஞ்சம் போட முடில, சரியாக போட முடில, சாரி. இனிமேல் வந்து கரெக்டாக வந்து வீடியோஸ் வந்து ரெகுலராக போடுறேன். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லாவா கேக் ட்ரை பண்ண போகிறோம். இது வந்து ஒரு நியூ எபிசோட் வீடியோன்னு வச்சுக்கலாம், ஏன்னா இது ஃபஸ்ட் ட்ரை அப்படின்னா, ஏன்னா ஃபஸ்ட் டைம் இது வந்து ட்ரை பண்ண போகிறேன். லாவா கேக் எப்படி வருதுன்னு தெரில, பார்க்கலாம். ரெண்டு ரெசிபி வீடியோ வரப்போகுது, பாருங்கள் எப்படி வருது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். லாவா கேக் இப்படி எப்படி நல்லா வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மெஷரிங் கப்பு இதெல்லாம் வாங்கி நான் ஒரு வீடியோ போட்டேன், ஷாப்பிங் வீடியோ. பட் வந்து அதுக்கப்புறம் நான் ப்ராப்பராக ஒன்றும் யூஸ் பண்ணலை அதை வச்சு. சரி, இன்றைக்கி வந்து மெஷரிங் கப் இதெல்லாம் யூஸ் பண்ணி லாவா கேக் வந்து ட்ரை பண்ண போகிறேன். ஹாஃப் கப் வந்து மைதா எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கொக்கோ பவுடர் வந்து சேர்த்துக்கலாம் இது கூட. அப்புறம் வந்து அரை கப் வந்து சுகர் எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து பொடிச்சு கூட எடுத்துக்கலாம், அரை கப் சுகரு. அப்புறம் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, இது ரெண்டுமே சேர்த்துக்கலாம். பேக்கிங் பவுடர் வந்து ஹாஃப் ஸ்பூன் சேர்த்துக்குங்க, பேக்கிங் சோடா கால் ஸ்பூன் வந்து சேர்த்துக்குங்க. அப்புறம் பிஞ்ச், ஒரு பிஞ்ச் வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த கொக்கோ பவுடர் வந்து இது கூட ஜாயின் ஆகிறது மாதிரி எல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லாவா கேக் வந்து இதுவரை நான் ட்ரை பண்ணதே இல்லை, அதே மாதிரி சாப்பிட்டதும் இல்லை. நான் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் நானே ட்ரை பண்ணி நானே சாப்பிட போகிறேன். நீங்கள் வந்து செஞ்சு பார்த்துருக்கீங்களா இல்லை சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஃபஸ்ட் ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எபிசோடு வந்து வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஏன்னா இதுவரை நான் செஞ்சு பார்க்காத ரெசிபி வந்து எப்படி வருது, ஃபஸ்ட் டைம் எப்படி வருது அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதில் வெனிலா எசன்ஸும் கால் கப் வந்து ஆயில் சேர்த்துருக்கேன், அரை கப் வந்து பால் சேர்த்துருக்கேன். ஆயிலுக்கு பதிலாக வந்து நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா ஈவனாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இங்கே வந்து பாத்திரம் வந்து ப்ரீஹீட் பண்ண வச்சுருக்கேன், ப்ரீஹீட் ஆகிட்டுருக்கு. ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க சிம்மில் வச்சு. இப்போ இந்த அலுமினியம் ஃபாயில் கப்பில் தான் வந்து பேட்டர் வந்து ஊற்றிட்டு வேக வைக்க போகிறோம். அதனால் இதை வந்து ஆயில் ஊற்றிருக்கேன் உள்ளே. கொஞ்சம் ப்ரஷ் வச்சு நம்ம ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் எல்லா சைடும் படுறது மாதிரி. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை இதில் வந்து ஊற்றிக்கலாம். இதில் வந்து ஒரு 1/4 கப் வர்ற அளவுக்கு வரையும் ஊற்றிக்கோங்க. ஃபுல்லாக ஊற்றணும் அப்படின்னா நம்ம கேக் வந்து ரொம்ப வந்து வெளியில் வந்துடும், பொங்கி வெந்து வரும்போது. இப்போ இதில் சாக்லேட் பீசஸ் வந்து உள்ளே சேர்த்துக்குங்க, டார்க் சாக்லேட். நான் வந்து ஒரு 3 பீசஸ் வந்து இது டைரி மில்க் தான் சேர்த்துருக்கேன், சேர்த்துக்குங்க. உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி 2 பீஸ் 3 பீஸ் அந்த மாதிரி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதை லைட்டாக வந்து நம்ம உள்ளே போகிறது மாதிரி இது பண்ணிடுங்க. இது வந்து ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது, ஒரு வந்து காமன் நேரம் வந்து வேக வச்சுக்கலாம். 15 மினிட்ஸ் வந்து வேக வச்சு இதை எடுத்துக்கலாம். இப்போ வெந்துருச்சு, இதை வந்து வெளியில் எடுத்துட்டேன். உள்ளே வந்து அந்த சாக்லேட் இருக்கிறது வந்து உள்ளே வந்து வேகாமல் இருக்கணும், இந்த மாதிரி ஷேக் ஆகும்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து இதை நம்ம பிளேட்டில் இது பண்ணி எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆனால் கேக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பராக வரல, இந்த மாதிரி ஆயிடுச்சு சொதப்பலாம். டேஸ்ட் அந்த உள்ள சாக்லேட்லாம் மெல்ட் ஆகி நல்லா இருந்துச்சு. நான் இன்னும் கொஞ்சம் வேக வச்சுருக்கோன்னு நினைக்கிறேன், இல்லைன்னா சின்ன கப்பில் வச்சுருக்கோம். இது கொஞ்சம் பெரிய கப்பாக இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் குட்டி கப்பில் வச்சுருந்தோன்னா இன்னும் கொஞ்சம் அந்த கேக் வந்து வெந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் வெந்துருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி டேஸ்ட் நல்லா இருந்துச்சுங்க. நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இதே மெஷரிங்கில் சின்ன கப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இன்னொரு சிம்பிளான ஒரு ரெசிபி, இதுவும் நான் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணுறேன். ரொம்ப சிம்பிளான ரெசிப்பிங்கிறதுனால ரெண்டு ரெசிபி சேர்த்து செஞ்சிடலாமே அப்படி சொல்லிட்டு. இது வந்து பிரெட்டை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே வந்து கஸ்டர்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கஸ்டர்ட் வந்து நம்ம சேனலில் நிறையா தடவை சொல்லியிருக்கோம், கஸ்டர்ட் பவுடர் இருக்கும் இந்த பேக்கெட்டில், இந்த கஸ்டர்ட் பவுடர் வெனிலா பவுடர் கிடைக்கும், இதை தான் நான் வந்து சேர்த்துருக்கேன். பாலில் வந்து இது சேர்த்து சீனி சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சுக்கலாம், திக்காக அந்த மாதிரி கிடைக்கும் கஸ்டர்டு. இதை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ரெட்டில் வந்து ஊற்றிக்க போகிறோம். இது ஃபுல்லாக வந்து ப்ரெட்டில் வந்து சேர்த்துக்கலாம். பால் காஞ்சதுக்கப்புறம் கஸ்டர்ட் பவுடர் சீனி சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா இந்த மாதிரி திக்காக கிடச்சிரும். இதை வந்து ஆற வச்சு வச்சுருக்கேன். இங்கே ப்ரெட் பீசஸ் வந்து ஒரு கப்பில் போட்டிருக்கேன், மேலே வந்து இந்த கஸ்டர்டை ஊற்றி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இது மேலே வந்து நட்ஸ் எதுனாலும் போட்டுக்கலாம் நமக்கு பிடிச்சது. நான் பாதாம் வந்து கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதை வந்து ஒன்றுமே இல்லை, இதை அப்படியே வந்து நம்ம வேக வைக்க போகிறோம். பாத்திரத்தை ப்ரீஹீட் பண்ணிவிட்டு 10 நிமிஷம்
30லேருந்து 35 நிமிஷம் வரையும் இதை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இது பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ரெட்டெல்லாம் வந்து நல்லா கிறிஸ்பி ஆகி மேலே போட்டிருக்க நட்ஸ்லாம் நல்லா இதாகி பேக் ஆகிருக்கும். அந்த கஸ்டர்டோடு சேர்த்து அந்த ப்ரெட் சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி வந்து ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்துச்சி, ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு, ரொம்ப சிம்பிளும் கூட. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.